என்னோட பேர் வந்து ஷஃபி. நான் தான் இந்த ஸ்பார்க் எஜுகேஷனல் சர்வீஸோட ஹெட். நான் தான் ஸோ நான் என்ன இந்த ஸ்பார்க் எஜுகேஷனல் சர்வீஸில் நான் எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன யாருன்றதை பார்ப்பீங்க. என்னோட பேர் வந்து ஷஃபி ஏற்கனவே சொன்னது தான். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பத்தாவதுக்கு நான் டியூஷன் சென்டர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் டூ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸபுளான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனில் பயங்கரமாக சஃபர் ஆகிருக்கும். காரணம் என்னன்னா படித்தாதான் வாழ்க்கை, மார்க் எடுத்தால் தான் காலேஜில் சீட்டு கிடைக்கும், மார்க் எடுத்தால் தான் எல்லாம், மார்க்கு தான் எல்லாம், மார்க்கு தான் எல்லாத்தையும் நினைக்குதுன்றது எல்லாமே சொல்லி 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 அந்த பையனோட லைஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மார்க் அவேரிஸ்டாக கொண்டு வந்தாங்க. பட் ஒரு காலகட்டத்தில் மாறிச்சு. எப்படி மெடிக்கல் காலேஜில் போகணும்னு சொன்னால் நீ நீட் கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் மார்க்கை பற்றி பேசுகிற பேரண்ட் கம்மியானாங்க. ஆனால் கிராமப்புறத்துலேயே இன்றைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான போட்டித்துறைகள் நோக்கி வராங்கன்னு பார்த்தா கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்றது பார்த்தா தான் ஸோ இந்த கான்செப்டை நான் ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇஇ இருக்கே இதனால வேறு ஏதாச்சும் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு, நிறைய எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாம் பார்க்கும்போது எனக்கே புது அனுபவமாக இருந்துச்சு. ஐயோ ஏன்னா நமக்கு சொல்லும் நாம் படிக்கும் போது யார் நமக்கு சொல்லுன்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதோட பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி வந்து எனக்கு கிரியேட்டாயிச்சு. நான் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ளஸ் ஒன் ஜாயின் ஆகிறவங்க அன்றைக்கே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். என்னடா எக்ஸாம் என்னடா சொல்கிறீங்க, ப்ளஸ் ஒனில் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் தான் காலேஜ் சேர போகிறேன், ப்ளஸ் ஒனில் எனக்கு என்ன அவசரம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ப்ளஸ் ஒன்லேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கேவிபிஒய் கிஷோர் வைஜனக் ப்ரொடக்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்துச்சுன்னா அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு எப்படி சொல்றது ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சு. அந்த கேவிபி எக்ஸாமினேஷன் பத்தி அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்றேன். ஏன்னா நான் டாக்குமெண்ட் வச்சு பேசினா தான் நீங்க நம்புவீங்க, தவிர பேச்சோட பேச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருந்த கோர்ஸும். காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாங்கன்னா நான் பிகாம் படிக்கிறேன், பிகாம் சிஏ படிக்கிறேன், நான் வந்து சிஏ படிக்கிறேன், சிஎம்ஏ படிக்கிறேன், சிஎஸ் படிக்கிறேன், இதுதான் உனக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி உனக்கு உலகம் புரியுதான்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் படிக்கிறேன், அவனுக்கும் சில எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்களை போட்டு 40-50 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. யாருமே கண்டக்ட் பண்ணுறதோ யாரும் எழுதுறதில்லை. ஏன் தெரியல, தெரிஞ்சாதானே நம்ம போய் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே புக்ஸை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம், மார்க்கை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் சேர்ந்தா இந்த வேலைக்கு போகலாம், அந்த காலேஜில் படித்தா அந்த வேலைக்கு போகலான்னு பார்க்குறான். ஆனால் இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்த நிலைமை சொமேட்டோவிலும் ஸ்விக்கியில் தான் போயிட்டுருக்காங்க தவிர நல்லபடியாக போகிறான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு விஆர் ஒர்க்கிங் ஹேஸ் என் லேபர் தான், நம் நாட் ஹேஸ் என் ஒர்க்கர், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் அனுபவிக்கணும், இப்போ யோசிக்கணும். நீங்கள் என்ன என்ன யோசிக்கணும், என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எங்கே படித்தா நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கிறதுனால நம்மளோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸ்டைஃபன் வாங்கி படிக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன. சில பேருக்கு நம்ம சொல்லலாம் படிக்கும் போதே சம்பளம் தராங்களா, 5000 ரூபா சம்பளம், 3000 ரூபா சம்பளம்னு சொன்னால் சிரிக்கலாம். காரணம் கேட்டால் ஏன் சும்மா போக மாட்டேன், அதான் படிக்கும் போது யார் சம்பளம் தரான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாம் கேட்குறேன், விமர்சனமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்ம சொன்னால் யாரும் ஒத்துக்கிறது இல்லையே, சம்பளம் கொடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் சிரிப்பு தானேங்க வரும், ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அப்போது இதெல்லாம் இருக்கான்றத அப்போ நீங்கள் தான் அறிவுபூர்வமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இது டிஃப்ரெண்ட் ஸ்கீமாக இருக்கும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ்னால எல்லாருமே சஃபர் ஆகியிருக்கீங்க. ஸோ அதனால தெரியும். ஸோ யாரும் வெளியே வர முடியாது, எந்த கோச்சிங் சென்டருக்கும் போய் படிக்க முடியாது. ஸோ எல்லா ஃபேக்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். பட் வீட்லேருந்து ப்ரிப்பேர் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தாங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரிப்பரேஷன். அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பற்றி உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே என்னோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் கொடுக்குறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.